அடேங்கப்பா, ஒரு படத்துல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குமோ அதே ரேஞ்சுக்கு தாங்க இன்னைக்கு அதிமுக சார்பா நடந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்து இருந்துச்சுங்க. என்ன ஒரு படம்னா அதுக்கு ஒரு முடிவு தெரியும், ஒரு கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். இதுல எந்த விதமான கிளைமேக்ஸும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மளால இந்த பொதுக்குழு கூட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்றத வந்து பாக்க போறோம். நேத்து இருந்த நிலைமையில என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்க கூடாது, இல்லைன்னா இதை வந்து ஒத்தி வைக்கணும், இப்போதைக்கு வந்து நீங்க இது பொதுக்குழுக்கு வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கேஸ் வந்து போட்டாங்க. இதுக்கு வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இத பாருங்க, இது வந்து உங்க உள்கட்சியில நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நாங்க வந்து தலையிட முடியாதுப்பா, இது வந்து பொதுக்குழு வந்து சொன்ன மாதிரி வந்து நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து உடனே இபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் வெடியெல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் வந்து கொடுத்து பாத்தீங்களா அது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், நைட் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி, இல்ல நீங்க பொதுக்குழு வந்து தடை பண்ணணும், இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இதை இன்னொரு நாள் வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை பாருங்க, பொதுக்குழு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட் எல்லாம் வந்து மாத்த முடியாது, என்னைக்கு நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல தான் இன்னைக்கு வந்து நடந்தே வந்து தீரும், இல்ல என்ன விஷயங்கள் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க முன்மொழியப்பட்டீங்க பாத்தீங்களா 23 தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தை தவிர புதுசா எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற கூடாது, முன்னாடி என்ன தீர்மானங்கள் சொல்லியிருந்தீங்களோ அதை மட்டும் தான் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிருந்தாங்க. இத கேட்டவுடனே ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போதைக்கு ஒற்றை தலைமைக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்ற மாட்டாங்க, சோ நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா நம்ம பொதுக்குழு கூட்டத்துக்கு போய் கலந்துக்கலாம், ஏன்னா முதல் ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்து எதிராக வந்தவனே இவங்க வந்து போய் கலந்துக்க மாட்டோம், ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் யாருமே வந்து கூட்டத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுச்சு. இப்போ இந்த மாதிரி சொன்னோடனே சரி நம்மளும் பொதுக்குழு கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு போறாரு, அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் வந்து வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக வந்து 23 தீர்மானங்களையாவது வந்து முன்மொழியப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த தீர்மானங்களையும் நிறைவேற்ற மாட்டோம், அதை வந்து நிராகரிக்கிறோம், எப்ப வந்து ஒற்றை தலைமை வந்து கொண்டு வரீங்களோ அப்பதான் வந்து அந்த தீர்மானங்களையும் வந்து நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் அந்த சி வி சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா 2000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒற்றை தலைமை தான் வந்து விரும்புறாங்க, இனிமேல் வந்து இரட்டை தலைமை எல்லாம் வந்து செட் ஆகாது, ஒற்றை தலைமை தான் வந்து விரும்புறாங்க, அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைமை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லெவல வந்து பேசிருந்தாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து அதிமுக சார்ந்த நிர்வாகிகள் வந்து ஒற்றை தலைமை தான் வந்து வேணும், ஒற்றை தலைமை தான் வந்து சரியா வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இப்ப இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கூட்டம் வந்து ஜூலை 11ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து எல்லாரும் என்ன ஏமாற்றம் ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு முடிவு தெரியும் நினைச்சோம், ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. இப்ப எதுவுமே தெரியாம அடுத்த கூட்டம் வந்து நடக்க போதுன்றப்ப ஒரு கிளைமேக்ஸ் இல்லாம ஒரு படம் முடிஞ்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு இடையில இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்தனியா ஓபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் சந்திக்க ஆரம்பிச்சாரு. என்னப்பா இது, என்னப்பா புது கதையா இருக்குன்னு பாக்க, எப்பா நாங்களே குடியரசுத் தலைவர் தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு ஆதரவு கேட்கறதுக்காண்டி மீட் பண்ணோம், வேற ஒண்ணும் விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த விஷயத்துல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வருதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.